நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போட போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பர்பான ஒரு ஃபேஸ் பேக் பார்க்க போகிறோம். கர்டை வச்சு இன்ஸ்டண்ட்டாக ஃபேஸ்க்கு ஒரு க்ளோ கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபேஸ் பேக்குக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ரோஸ் வாட்டர், கஸ்தூரி மஞ்சள், கடலை மாவு, தயிர். இப்போ இருக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸோட பெனிஃபிட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ரோஸ் வாட்டர் பற்றி பார்க்கலாம். நம்மளோட ஆக்னிஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி சூப்பர்பான ஒரு ஃபேஸ் நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம ஸ்கின்னை எப்போவுமே ஹெல்த்தியாக வந்து மெயின்டைன் பண்ணும். யங்கராக வச்சுருக்கும் நம்மளோட ஃபேஸை. நம்மளுக்கு ஃபேஸ்க்கு நல்ல ஒரு க்ளோ கொடுத்து ஸ்கின்னை எப்போவுமே க்ளோவிங்காக வச்சுருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்க்கு நல்ல ஒரு ஷைனிங் லுக் கொடுக்கும். எப்போவுமே அந்த ஷைன் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே நம்ம ஃபேஸில் ஒரு க்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறப்போ. இப்போ நம்ம கர்டை பற்றி பார்க்கலாம். கர்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக வச்சுக்கும். நம்ம ஸ்கின்னை நல்லா நரிஷ் பண்ணும். நம்ம ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கும். நம்மளோட டேன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே அது ரிமூவ் பண்ணிவிடும். ரொம்ப நாளாக இருக்கிற டேனை கூட கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக வந்து ரிமூவ் பண்ணிவிடும். பர்மனெண்ட்டாக ரிமூவ் பண்ணிவிடும். இப்போ கிராம் ஃப்ளார் பற்றி பார்க்கலாம். கிராம் ஃப்ளார் நம்மளோட டேன்ஸ் எல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணிவிடும். ஃபேஸ்க்கு நல்ல ஒரு லைட்னஸ் கொடுக்கும். ஃபேஸில் இருக்கிற ஆயில் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி சூப்பராக வச்சுக்கும். நம்மளோட பிம்பிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வராமல் நல்லாவே பார்த்துக்கும். நம்மளோட டார்க் நர்க்கு வந்து நிறைய பேருக்கு இருக்கும், கழுத்து கருப்பு, அதெல்லாம் வந்து போக்கிடும். நேச்சுரலாகவே பெஸ்ட்டு பாடி ஸ்க்ரப்னு எதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிராம் ஃப்ளார் தான். நல்ல ஒரு ஸ்க்ரப்பாக வந்து நம்ம இது யூஸ் பண்ணலாம். ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் வந்து இது கொடுக்கும். நம்ம ஸ்கின்க்கு ஒரு நல்ல பிரைட்னஸ் வந்து இது கொடுக்கும். நம்மளோட டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாத்தையுமே இது வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணும். நம்மளுக்கு வந்து கை முட்டு கருப்பாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து இது வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணி நல்லா பிரைட்டன் ஆகும். இப்போ கஸ்தூரி மஞ்சள் பற்றி பார்க்கலாம். கஸ்தூரி மஞ்சள் நேச்சுரலாகவே நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். நம்மளோட ஃபேஸில் இருக்கிற ஹேர்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடும். நம்ம ஸ்கின் டோனை நல்ல ஈவன் ஆக்கி நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். நம்மளுக்கு ஸ்கின்க்கு நேச்சுரலாக ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். சூப்பராக நம்ம ஸ்கின்னை அழகாக மெயின்டைன் பண்ணும். இப்போ ஒரு க்ளீன் பவுல் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதை இப்போ நம்மளுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி கிடச்சிருக்கும் நம்மளோட ஃபேஸ் பேக். இதில் வந்து நம்ம கொஞ்சம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணணும், யாரெல்லாம் யூஸ் பண்ணுன்றத நம்ம பார்க்கலாம். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணால் போதும். நார்மல் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க வீக்லி டுவைஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை நான் டெய்லியும் பண்ணுவேன் நினச்சிங்கன்னா நீங்கள் டெய்லியும் பண்ணலாம். சூப்பரான ஒரு ரிசல்ட் தான் கிடைக்கும். ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை வந்து நார்மல் வாட்டரை வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லை கோல்ட் வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபேஸில் அழுக்கெல்லாம் போகணுன்றதுக்காக தான் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறோம். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் கழித்து உங்களோட ஃபேஸை வந்து நார்மல் வாட்டர் இல்லைனா கோல்ட் வாட்டரை வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணக்கூடாது. ஏன் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் அழுக்காக இருந்தது, அதனால் யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம இன்றைக்கி பார்த்த ஃபேஸ் பேக் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.